இந்த புளிய மரம் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அங்கே தான் கிடா வெட்டு. செம்ம க்ரௌடாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பங்குனி உத்தரவங்களா அப்படின்னு தான் நினைக்கிறேன். டேட் கூட பார்க்கல. பங்குனி உத்தரம் நேற்று தான், இன்றைக்கான்னு சம்திங் தெரியலைங்களே. ஸோ உத்தரமாக தான் எல்லாம் கோயிலுக்கு போவீங்க. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி லீவ் கிடையாது, ஒர்க்கிங் டே. ஸோ அதனால் வந்தாச்சு. நல்லாயிருக்குல்ல பங்குனி உத்தரம்னா, சாமி எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க எங்கள் ஊரில். இது இங்கெல்லாம் அழகு குத்துவாங்க, குண்டூசியெல்லாம் அழகு குத்திப்பாங்க. ஸோ அதோட வேண்டுதல் அவங்களுக்கெல்லாம் வலிக்குமான்னு சொல்லி கேட்டால், வேண்டுதல் வைக்கிறதுனால வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படின்னு சம்திங் தெரியல, எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கிறேன். ஸோ அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சிவன் கோயில் இருக்கும், சிவன் கோயிலில் வந்து சாப்பாடு போடுவாங்க. நைட்டு வந்து காவடி எடுத்து ஊரை சுற்றி வந்து முடிச்சுட்டு, அப்போல்லாம் அந்த தாமரை இலை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இலையில சாப்பாடு போடுவாங்க, வந்து நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே தான் ஒரு குளம் மாதிரி இருக்கும், அந்த குளத்தில் தான் தாமரை இலை வளர்க்க விட்டுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தாமரை இலை பறிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம். அப்போ தான் உட்காருவேன், எங்கள் அப்பா எழு சாப்பிட விட மாட்டார். வந்து எதுக்கு இங்கே வந்து சாப்பிட்றீங்க, எழுந்துருங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவார். எங்கேயுமே எங்களை ஊருக்குள்ளே ஒரு காது குத்து, ஒரு கல்யாணம் அப்படின்னா கூட எங்கேயுமே உட்கார விட்டு சாப்பிடவே மாட்டார். வந்து என்ன சொல்கிறது, உட்கார வச்சு சாப்பிட மாட்டார், அவரும் சாப்பிட மாட்டார், எங்களை யாருமே சாப்பிடவும் விட சொல்ல மாட்டார். வந்து சாப்பிடக்கூடாது அப்படிம்பார், ஏன்னா அசிங்கம் பார் வந்து. ஸோ எதுக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு, பொம்பளை பிள்ளைங்களாம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன அப்படிம்பார். அதுக்கப்புறம் வீட்டு விட்டுல வெளியெல்லாம் வரதே இல்லை. சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், லெவன்த்து படிக்கும்போது நான் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை, வரவே மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன்ற, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த வேர்டு எங்கள் அப்பா வாயிலிருந்து வந்தது. நான் கூட சொல்லுவேன், என்னம்மா வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வீட்லேயே இருக்கிறேன், அப்பா என்னன்னாக்கா வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ற, இங்கேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குற, ஒரு பெறாக்கா வெளியே போயிட்டு வர வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லுவார். ஸோ அப்போ தான் நானும் ரொம்ப இன்னும் அதுக்கு சின்ன பிள்ளைலாம் வீட்டு விட்டு வெளியே போகவே கூடாது. வந்து ஒரு ஜென்ஸ் ஒரு ஆம்பளை பையன் தெருவில் நின்னால் நாங்கள் வந்து நிற்கக்கூடாது, உள்ளுக்கு போயிடணும். அப்படி தான் வளர்த்தாங்க. வந்து ரோட்டில் பசங்க என்ன நிற்கக்கூடாது, ஆம்பளைங்கள்ட்ட யார்ட்டையும் பேசக்கூடாது. ஸோ எங்கள் வீட்டில் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், அவ்வளோ கண்டிஷன். அதனால் எங்கக்கிட்ட என்ன சொல்கிறது, நிறைய பேர்த்துக்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாது, நம்ம மட்டும் ஏதோ வெகுளித்தனமோ ஒன்று சொல்லிடுறது. அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஓரளவு ஓகேவாக இருக்குது பேசுகிறது. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, கொஞ்சம் லிபரல். அம்மாவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப அவ்வளோலாம் இதாக ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க, லிபரலாக விட்டுருவாங்க. எங்கள் அம்மா எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு எதுவும் இல்லை, அப்போ அந்த காலத்துலலாம் படிக்க வைக்கல எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவையும் வந்து. ஸோ ஏதாவது ஒன்று வேலை கொடுத்தாங்கன்னு வைங்களேன், வேலை கொடுத்தாங்கன்னா நான் வந்துமா நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். சரி அம்மாம்மா அப்படியேமா படிக்கணும், சரி படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது எங்கள் அம்மாவும் சொல்லி ஏமாற்றணும் அப்படின்னா, வேலைக்கு பயந்துக்கிட்டு ஏதாவது சொல்லி ஏமாத்தணுமா, நான் படிக்கணுமா, எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கம்மா, நான் எழுதணுமா அப்படின்னு சொன்னால் போச்சு. எவ்வளோ வேலையாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும், சரி ஓடி நீ இப்போ படிப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் எங்கள் அம்மாட்ட நான் இது ஒன்று நான் வந்து சொல்லிப்பேன் எப்பயுமே வந்து, ஓகே ரைட்டு அப்போ வந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் வேலையிலேருந்து அப்படின்னா, நம்ம வந்து ஓகே நான் படிக்க போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓடு சொன்னால் போதும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா கூட அவ்வளோக்கா கொஞ்சம் இது பண்ண மாட்டார், எங்கள் அம்மா வந்து படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வந்து. ஸோ நான் 8th படிக்கும்போதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன், நான் 10th படிக்கும்போது அதோட சரி இதுக்கு மேற்பட்டு படிக்க மாட்டேன் அப்படிம்பேன். எங்கள் அம்மாலே காலைல விழுந்து கும்பிட்டாங்க. ஸோ அதோடைய
ஃபீட்பேக்கு பின் விளைவுகள் தான் இப்போ ஏதோ ஒரு டிகிரி ஹோல்டராக உங்கள்ட்ட முன்னாடி நிற்கிறேன். ஸோ படிக்க மாட்டேன் நீயே சொல்லிக்கிட்டே ஓட்டி காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டீச்சராகவும் ஆகி வந்தாச்சு. ஸோ அவ்வளோ தூரம் படிப்புக்கு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க வந்து. ஸோ படிக்கணும், ஸோ படிப்புன்னு சொல்லிட்டா போதும், ஓகே நீங்கள் வேலை செய்ய வேண்டாம், நீங்கள் போங்க அப்படிம்பாங்க வந்து. ஸோ அதெல்லாம் இப்போலாம் நினச்சி பார்த்தாச்சு, என்ன என்ன இந்த இப்படிலாம் சில்லித்தனமாலாம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் வந்து. சரி அம்மா இப்படிலாம் ஏமாத்திருக்கோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இஷ்டப்பட்டு படிக்கலை, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் படித்தேன். ஸோ எனக்கு படிப்பு படிக்கணுங்கிற ஆசையே கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவோடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்கு அப்படி நான் படித்தேன். இப்பயும் சொல்ல சரி எனக்கு தான் படிக்க பிடிக்கல, சப்போஸ் நான் இதில் ஒரு சப்ஜெக்டில் இருந்து பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன பண்ணியிருந்துருப்போம், ரெண்டு அடி அடிச்சிருப்போம், அப்புறம் யாராவது வந்து கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப வந்து எடுத்து கும்பிட்டு அதெல்லாம் அப்படியே விஷுவலாக என் கண்ணு முன்னாடி இப்போ கூட வந்து நிற்கிது வந்து. அவ்வளோ இந்த படிப்புக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. நான் வந்து என்னம்மா உனக்கு சம்பாதிக்க தானே வேணும், நான் களை வெட்டினா அப்புறம் சின்ன பிள்ளை களை வெட்ட போவோம், காலக்களை அந்திக்கலைன்னு சொல்லி களை வெட்ட போவோம், நான் களை வெட்டினாவது உங்களுக்கு சம்பாரிச்சு கொண்டு அதை கொடுக்குறோமா, என்னை படிக்க மட்டும் அனுப்பாதீங்கம்மா. அது ஏன்னு தெரியல, எனக்கு படிப்பில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை வந்து, ஏன்னு தெரியல. ஆனால் சயின்ஸ் மட்டும் ரொம்ப பிடிக்கும், சயின்ஸ் சார் வந்துட்டு இந்த ப்ராக்டிக்கல்லாம் ஒர்க்லாம் பண்ணி காமிச்சதுனால சயின்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டடு வந்துட்டு நல்லா கேட்ச் பண்ணிக்கிட்டேன் சயின்ஸு. நான் என்ன நல்லா வீட்டில் உட்காந்துட்டு படிக்கிறதெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, ஓகே ரைட்டு பொண்ணு வந்து விழுந்து விழுந்து படிக்குது, நம்ம படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக படிக்க வச்சேன் எங்கள் உக்கரட்டைக்கு. ரொம்ப வீட்டில் உட்காந்து படித்தது தப்பாக போச்சுடா, அதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ரொம்ப வில்லேஜ் வந்து. ஸோ எப்போ அடிப்பாங்க, அடிக்கு பயந்துக்கிட்டு படித்தோம் நானாக வந்து. இப்போ தான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போலாம் சமாட்டி மாற்றி 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 ஏதாவது ஹோம் ஒர்க்கு போனலாம் அடி, இதுவெல்லாம் அடி, காட்டுக்கும் போனோம் இதுக்கும் போனோம். அப்புறம் வீட்டு வேலை எனக்கு இன்னமும் சரிங்க, வீட்டு வேலை செய்யறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேலைக்கு பயந்துக்கிட்டு நான் படிக்கும்போது வேலைக்கு பயந்துக்கிட்டு காட்டுக்கு போயிடுவேன். ஸோ காட்டு வேலை செய்கிறப்பெல்லாம் பருத்தி எடுக்கிறது, சோளம் அடிக்கிறது, களை வெட்டுறது, ஸோ அங்கே போயிடுவேன் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இன்னமும் எனக்கு இந்த வீட்டு வேலை செய்கிறதுல இரிட்டேட்டிங்காக இருக்கும், என்னடா பாத்திரம் விலைக்கு வீட்டை கூட்டி சமைக்கிறதுன்றாவே ஒரு போராட்டம் போர்க்களமாகவே இருக்கும் வந்து. அப்படியே எதுக்குடா சமைச்சிக்கிட்டு எதுக்குடா சாப்பிட்டுக்கிட்டுங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு வேலைலாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. மற்ற ஒர்க்குனாவது என்ன சொல்கிறது, இந்த காட்டுக்கு போகிறது சம்திங் வேறு ஏதாவது ஒர்க்கு, அந்த ஒர்க்குனா பிடிக்கும், என்னமோ விழுது அந்த இதில் இந்த ஹோல் வந்து விழுந்துட்டு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். வீட்டில் எஸ்கேப் ஆகிட்டு டிமிக்கி கொடுத்துட்டு போய் இது பண்ணுறது. சம்டைம்ஸ் எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறது, அப்பா ஃபாரினில் இருந்தார், அம்மா இருந்தப்போ எல்லாம் களத்தில் அப்போ தான் தோர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தோர் அடிச்சுட்டு இருக்கும்போது சரி எல்லாருமே இருக்கிறாங்களே, சரி வீட்டில் சாப்பாடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு, ஏமா நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன், நான் விளையாட போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போய் பார்த்தேன் சாப்பாடு கல்ல எது செஞ்சேன், ஆனால் சர்ப்ரைஸாக செய்யணும். ஸோ எனக்கு அது ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ஒரு அது ஒரு ஹேபிட் இருக்குது, சர்ப்ரைஸாக செய்யணும். இங்கேருந்து அவங்க வர்றது காட்டியுமே இந்த வித்தின் ஒன் ஹவரில் அடி எல்லாம் பட்டு 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 கடை 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 எடுத்து அடி அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு சோறாக்கி குழம்பு வச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு சர்ப்ரைஸ் வரணும்னா செய்வேன். என்னை வளர்க்கட்டையுமோ அதை செய், அதை செய்யணும் செய்ய மாட்டேன், சர்ப்ரைஸ்னால் செஞ்சுருவேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடை கடை கடைன்னு செஞ்சுட்டு போயிட்டேன். எங்கே போயிட்டு வந்துட்டு விளையாண்டு வந்தேன் அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னால் எல்லாம் பிடிச்சி திட்டுறாங்க, இங்கே என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ என்ன வேலை தானே பண்ணிட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் எப்படி விளையாடுறதுக்கு மனசு வந்தது, இந்தமாரி பண்ணலாமா, ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர அறிவு வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பிளா பிளா பிளாப்லாம் போட்டு இப்போ திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வர. சூனா ஒன்றுமே சொல்லவே இல்லை, அப்படியே தான் நிற்கிறேன். இதுக்கு வரையும் வீட்டுக்கு போயுமே ஒன்றுமே சொல்லவே இல்லை, வீட்டில் வந்து சமைக்கல, சோறாக்கல, சுட தண்ணி வைக்கல, எதுவுமே பண்ணவே இல்லை. மாடு வர பால் கறக்கணும், மாடு பால் கறக்கணும், அப்போ வந்து மாடு பால் கறக்கணும், எதுவுமே பண்ணவே இல்லை, நீ போய் ஊர் சுத்திட்டு வர நீனு அப்படின்றாங்க வந்து. எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டெலாம் வந்து பார்த்த உடனே வீடெலாம் குட்டி குட்டி எல்லாம்
நீட்டாக இருந்துச்சு பார்த்துட்டு இவ்வளவு செஞ்சுட்டு எதுக்குன்னு திட்டு வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே சொல்லலை, இல்லை சொல்ல அது ஒரு சர்ப்ரைஸ்மா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து எனக்கு சின்ன பிள்ளையில இப்பெல்லாம் ப்ராங்குன்னு சொல்கிறேங்களே, அந்த ப்ராங்கு சின்ன பிள்ளையிலையும் நான் பண்ணுவேன். இப்போ இது பண்ணிவிட்டு இது பண்ணுறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து இப்போ தான் ட்ரெண்ட் முடி, இப்போ வந்து ஒன்றையே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது ப்ராங்கு ப்ராங்கு விடேன்னு சொல்லி. ஸோ அதை நல்லாவே பண்ணுவேன் நான் வந்து வீட்டில் வந்து செஞ்சுட்டு செய்யலைன்றது, அது செஞ்சுட்டு அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சுட்டு திட்டு வாங்குறது இது வந்து. ஆனால் இப்போல்லாம் சர்ப்ரைஸ்லாம் முடியாது. என்ன சொல்கிறது, பண்ணுவோம் இப்போ வந்து வீட்டில் பண்ணோம்மா வீட்டில் நல்லா நீட்டாக இருக்குமா அப்படிம்பாங்க பசங்க வந்து. எப்படிமா ஒட்டினா அப்படிம்பாங்க வந்து. செய்யணும்னு நினைத்தால் செய்வேன், எல்லாம் அப்படின்லாம் ரொம்ப முடியலாங்க என்னால் முடியாது வந்துட்டு, என்னால் செய்ய முடியாது பண்ண முடியாது விட்டுருவேன். அதுவும் ஒரு காலம், அதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே மெமரபுளாக வந்து நிற்கிது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட அதை ரீவென் பண்ணோடனே எனக்கு அந்த காலத்தில் நான் நின்னது என்ன பொசிஷனில் நான் நின்னேன், எந்த ஸ்டேஜில் வந்து எல்லாம் திட்டினாங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துட்டு கோவப்பட்டாங்கங்கிறதுல எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி விஷயம்லாம் வந்து நிற்கிது. ஸோ ஐ ஆம் ஹாப்பி இந்த தருணம் நல்லா தான் இருக்குது. நல்லா சின்ன பிள்ளைங்க நிறைய என்ன சொல்கிறது பண்ணியிருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கும் தெரியாத வேலையெல்லாம் பண்ணிவிட்டு எம்மானது நான் பண்ணலம்மா தங்கச்சி தாம்மா இவ தான் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய சிஸ்டர் எல்லாத்துக்கிட்டையும் மாட்டி மாட்டி விட்டுருவேன் நான் வந்து. ஒரு தடவை அப்படி தான் உப்பு ஜாடி வந்து அப்போ கண்ணாடி பாட்டிலில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்போ தான் கொண்டு வந்து கொட்டி வச்சுருப்பாங்க போல். இது தெரியாமல் நான் வர என்ன பண்ணிட்டு இப்படி தூக்குறேன்னு சொன்னோன்னு தூக்கணுன்னே இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ மூடி வந்து இந்த லைட்டாக ஓப்பனிங்கில் இருக்க மாட்டுக்கு தூக்கணும் டக்குன்னு பாட்டில் உடஞ்சி போச்சு. அழுகனா அழுக போச்சு, அம்மா அப்பா வந்து கொல்ல போகிறாங்க சாவடிக்க போகிறாங்க இன்றைக்கி இந்த பணம் தான் போச்சு போ அடி எப்படி விழ போதும், ஆனால் அடி சம்மாடி அடிப்பாங்க போ அடி அடி ஒன்று இடி மாதிரி ஒன்று விழும். அப்புறம் ஐயோ செமையா அடிக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்போ தயிர் சாதம் சாப்பிட்டு இருந்தேன், தயிருக்கு உப்பு வேணும், போட போனா கொட்டிச்சா உடனே பசி பஞ்சா பறந்து போச்சு அடி வாங்குறோன்னு சொன்ன உடனே உடனே அடுத்த செகண்டை வந்து அடுத்து எதில் எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு வாலி டூக்கிட்ட இருந்தது, டூக்டாக்குள்ள அள்ளி போட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வந்தேன், தட்டம் தெரியாமல் எடுத்து கொண்டு போட்டுட்டேன். போட்டுட்டு ஈவினிங் வராங்கப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே வந்து வச்சியோ கடவுளே உப்புட்டப்பா உப்பு செடி எடுத்துக்கூடாது, உப்பு உப்பு பாட்டில் எடுத்துக்கூடாது, உப்பு பாட்டில் எடுத்துக்கூடாது வேண்டிக்கிட்டே இருக்கிறேன் கடவுள்கிட்ட வர. ஐயோ நீ கட்டி வாங்க போகிறோம் நீ கட்டி வாங்க போகிறோம் கடவுளே அடி 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 அடின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருக்கிறேன். பார்த்துட்டாரு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் பார்த்துட்டாங்க, பார்த்து உப்பு டப்பா உப்பு உப்பு ஜாடி எங்கே இது கண்ணாடி பாட்டில் எங்கே கண்ணாடி எங்கே அந்த பாட்டில் எங்கே அப்படின்றாங்க. சத்தியமாக என் அம்மா எனக்கு தெரியவே தெரியாதும்மா, இப்போ கூட நான் சொல்லிதான் என் சிஸ்டருக்கெலாம் தெரியும் நினைக்கிறேன், எனக்கும் தெரியாது இது எம்மா சத்தியமாக எனக்கு தெரியாதும்மா அப்படின்னு சொல்லி எம்மா இவ தான்மா எடுத்துருப்போன்னு சொல்லிட்டு ஏன் தங்கச்சி அவன் இன்னும் அப்படியே அப்படியே சாக்கு போக்கு சொல்லுது. கடைசியில் யார் எடுத்தாங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியல, யார் உடைச்சாங்க யார் உடச்சி அள்ளி வச்சாங்கன்னு. ஆனால் சம அட்டி ஆனால் அன்றைக்கி சம் வட்டி வெளுத்து கட்டின குச்சால அட்டிச்சாங்க வச்சு. ஷோ கடவுளை நினச்சேன் சிரிப்பாக இப்போ சிரிக்கலாம் அப்படின் அழுதுகிட்டு இருந்தேன். இது ஐயோ அந்த ஒவ்வொரு நாளும் வந்து ஆனால் அந்த கில்ட்டு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து, சரி நம்ம செஞ்சுட்டு எல்லாத்தையும் அடி வாங்க வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி வேறு. என் தங்கச்சி இப்போ சொன்ன கூட அடி என்னை அடி வாங்க வச்சுட்டு அடி அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. ஸோ அதெல்லாம் ஒரு அதுவும் ஒரு சந்தோஷமான தருணமாக இப்போ தெரியுது, அப்போ வந்து கஷ்டமாக இருந்தது, இப்போ வந்து ஓகேவா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா ஏமாத்திட்டு எல்லாமே அப்படியே காலங்கள் ஓட்டியாச்சு வேறு எல்லாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நல்லா மெமரபுளான மூமெண்ட், எனக்கு ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் வந்து எனக்கு மறக்கவே இல்லை வந்து. ஸோ நிறைய இருக்குது வந்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் என்னென்னலாம் பண்ணினேன். ஸோ ஒரு சில டைம்ஸில் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும், ஒரு சில டைம்ஸில் வந்து ரொம்ப ஃபன்னியாக பண்ணியிருப்பேன், எல்லாத்தையுமே இரிட்டேட் பண்ணி விட்டுருவேன், எரிச்சல் பண்ணுவேன், சி என்னடா இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாரி இருந்து பண்ணுவேன், டார்ச்சர் பண்ணுவேன்னு வைங்களேன்.
அப்படியே டார்ச்சர்டாக இருக்கும் வந்து. ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன பிள்ளையிலே பண்ணி வச்சுருக்குறேன். அதெல்லாம் நினைக்கும் போது இப்போலாம் சிரிப்பு சிரிப்பாக வருது, காமெடியாக வருது, காமெடியாக இருக்கிற ஐயோ இப்படிலாம் பண்ணியிருக்கேன் சொல்லி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், லைக் ஷேர் கமெண்ட் திஸ் சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன், ஓகே பாய், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.